ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மெல்பர்ன் சுசி கிச்சன். கேப்பர் ரொட்டி செய்ய போகிறோம். அதில் கொஞ்சம் வித்தியாசம்லாம் கலந்துருப்பேன், பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பொரியட்டும். கொஞ்சம் ஓமம் போடுறேன், நல்லா எல்லாமே பொரியட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸாக வெட்டியது, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கேப்பர் ரொட்டி கேப்பை வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அயன் அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது, மற்றும் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இது ஒரு சத்தான, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல உடம்புக்கு வலுவாக இருக்கும், வலு கொடுக்கும், நல்ல ஒரு தெம்பாக கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, இதோட முருங்கைக்கீரை அல்லது வேறு எந்த கீரை இருக்கோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் தேங்காய் பூவும் போட போகிறேன். உப்பு, மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்றாப்புல போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டுக்கோங்க. இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றும் கிடையாது. மிளகு சீரகம், ஓமம் போட்டிருக்கேன், கீரை முருங்கைக்கீரை அருமையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு, கேப்பை மாவு, ராகி மாவு, எப்படி வேணால் சொல்லுங்கள். கேப் 2 கப்பு போடுறேன். அதில் 1/4 கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ரொம்ப இறுக்கமாக வேண்டாம், சப்பாத்தி மாவு அளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். தேங்காய் பூ போடுறேன், வதக்கிய பொருள் போடுறேன். முருங்கைக்கீரை, மிளகு சீரகம் பொடி, கொஞ்சம் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் விடுறேன். நம்மள்ட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம சுட்டு வச்சாலும் கொஞ்சம் நேரத்துக்கு விறைக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆலிவ் ஆயிலு, கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு அதெல்லாம் போடுறது. அதே மாதிரி மாவு வந்து கெட்டி பதமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிறது நல்லது, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கட்டும். இப்படி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன், வாழை இலை இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும், என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து, எப்போதும் ரொட்டி தட்டுறது போல் நல்ல மெல்லிஸாக தட்டிட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க.
இந்தமாதிரி ரொட்டிகள் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டு சுடணும். அப்போ தான் மனம் ரொம்ப அருமையாக இருக்கும், வாசனை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோசை கல் வச்சுருக்கேன், லேசாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ரொட்டி போடுங்க. சாயந்தரம் டிஃபன், நைட்டுக்கு டின்னர், இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு ரொட்டி. தேங்காய் பல்லாக போட்டால் கூட நல்லாயிருக்கும், சின்ன சின்ன பீசஸாக போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ தட் வாயில் கடிக்கும் போது அந்த டேஸ்ட்டே தனி தான். அருமையான கேப்பர் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.